இந்த முடி உதிர்வு பிரச்சனையில் பலரும் செய்யும் தவறு பிரச்சனை என்னன்றதே தெரியாமல் அதுக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறது தான். அதிலும் கூந்தல் பிரச்சனையில் புலம்பும் பலரும் அதுக்கு தீர்வு காண முடியாமல் தவிக்க காரணமே இது தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈஸி ஸ்டெப் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூந்தலில் இருக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு கூந்தல் உதிர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூந்தல் உதிர்வு என்பது பலரும் சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. ஏன்னா முடி உதிர்வு என்பது வேற, முடி இழப்பு என்பது வேற. இரண்டுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான தீர்வை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டெய்லியும் 50-100 முடிகள் வரை உதிர்ந்தால் அது சாதாரணமானது. நீங்கள் தலை சீவும் போது இந்த முடி உதிர்வை பார்க்கலாம். சில சமயத்தில் வழக்கத்தை விட அதிகமாகவும் முடி உதிர்வதையும் பார்க்கலாம். ஆனால் இது தானாகவே சரியாயிடும். இது சாதாரணமானது தான். உங்கள் உடல் உஷ்ணத்தை கொண்டிருக்கும் போது, அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது, தூங்காமல் இருக்கும்போது, 2 நாட்கள் சோர்ந்தாற்போல் தலை சீவாமல் இருந்தபோது, பெண்கள் மாதவிடாய் காலத்தின் போது, பிரசவத்தின் பிறகு என இந்த மாதிரி சமயத்தில் முடி உதிர்வு வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஆனால் இது படிப்படியாக தானாகவே சரியாயிடும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாலே போதும். முடி கொட்டுதே என்று புலம்பாமல் இந்த அறிகுறிகள் உங்கள் முடி கொட்டுதலோடு தொடர்பு கொண்டிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எப்போதெல்லாம் சீப்பு கொண்டு தலை சீவுறீங்களோ அப்போல்லாம் சீப்பை தாண்டி தரையில் முடி அதிகமாக சிந்தினால், தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு அல்லது சேக்காய் தேய்த்து குளித்தாலும் கையோடு முடிகள் வருவது, தலையை துவட்டும் போது டவலில் முடிகள் வெளியேறுவது, கைவிரல்களால் தலையை கோதினால் 5க்கும் மேற்பட்ட முடிகள் வருவது, தூங்கி எழுந்ததும் தலையணையில் முடிகள் விழுந்து கிடப்பது என எல்லாமே அதிகப்படியான முடியுதிர்வு. அதிலும் இந்த அறிகுறிகள் எல்லாம் தொடர்ந்து 1 வாரம் தாண்டி இருந்தால் முடியுதிர்வு பிரச்சனையே தான். இதுக்கு தாமதிக்காமல் உடனே தீர்வு காணணும். இந்த முடி உதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுக்கு தீர்வு காண முடியாத நிலையை உண்டாக்கும் இழப்பு. இந்த நிலையில் இருக்கிறவங்க முடி உதிர்வு தொடர்ந்து இருக்கும், ஆனால் வளர்ச்சி மிக மிக குறைவாக இருக்கும். அதிலும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தால் நீண்ட காலமாக முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், அதோட முடி இழப்பும் உண்டாகும். இது முடியோட வளர்ச்சியை தடை செய்யும். இதற்கான காரணங்கள் அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது, பரம்பரையாக முடி இல்லாமல் வழுக்கியாக இருப்பது, முடி வளர்ச்சிக்கு கடுமையான அல்லது ரசாயனம் அதிகமுள்ள பொருட்களை பயன்படுத்துவது, தினமும் முடியை சிக்கலாக்கும் வகையில் அதிகமான பின்னல் இடுவது போன்றவை எல்லாமே அதிகரிக்க செய்யும். அதோட முடி உதிர்வு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை முடி இழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். முடி இழப்பு பராமரிப்பிலும் கவனிப்பிலும் குறைபாடு இருக்கும்போது ஏற்படும் முடி இழப்பை தடுக்க முடியும். ஆனால் புற்றுநோயிலிருந்து கீமோதெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தும் போது அதிக முடி இழப்பு உண்டாகும். சிகிச்சை முடிந்த சில மாதங்கள் வரை இதன் வீரியம் கூந்தலில் இருக்கும். அதன் பிறகுதான் கூந்தல் வளரத் தொடங்கும். இதே போன்று வேறு ஏதாவது சிகிச்சை மூலம் முடி இழப்பு இருந்தால் மருத்துவரின் பரிந்துரைப்படி உங்கள் முடிகளுக்கான பராமரித்துக்கிறது நல்லது. நம்ம உடம்புல விட்டமின் டி, விட்டமின் இ, இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் கண்டிப்பாக முடியுதிர்வு இளநரையும் உண்டாக்கும். ஹைப்பர் ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருந்தாலும் முடியுதிர்வு இருக்கும். இதை தவிர பயன்படுத்தும் தண்ணியில் அதிகப்படியான மாசு இருந்தாலும் முடியுதிர்வு உண்டாக்கும். தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் முடியுதிர்வு உண்டாக்கும். இது மாதிரி எதற்காக உங்களுக்கு முடியுதிர்வு பிரச்சனை இருக்குது என்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டால் மட்டும்தான் இந்த முடியுதிர்வு பிரச்சனையை ஃபுல்லாக சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸை தொடர்ந்து பார்க்க ஈஸி ஸ்டெப் அப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.